பெண்களுக்கு மாத விலக்கு வருகின்ற பொழுது அவர்கள் மிகவும் பக்குவமாக வழிநடத்தப்பட்டார்கள். அந்த காலத்திலே ஏன் இந்த மாத விலக்கு காலகட்டத்திலே எங்களை வழிநடத்துகிறீர்கள், எங்களை எங்கள் பாட்டிலேயே நீங்கள் விட்டுவிடுங்களேன், அது ஒரு மிகப்பெரிய ஆரம்ப காலத்திலே பின்பற்றினார்கள் என்பதற்காக நாங்கள் ஏன் அதை பின்பற்ற வேண்டும் என்று சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் அவர்களுடைய கருத்து நியாயமானதாகவோ இருக்கிறதோ என்று கூட சில பேருக்கு சிந்திக்க தோன்றுகிறது. இதை எவ்வாறு பார்க்குறீர்கள்? மாதவிலக்கு என்பது இயற்கையான ஒரு சம்பவம்தான், பெண்களுக்கு இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய பெரியவர்கள் பெண்ணுக்கான ஓய்வு காலமாக ஆக்கியிருந்தார்கள், அதை நாம் கவனிக்க வேண்டும். மாதவிலக்கு காலத்திலே தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை அவள் வாழ முடியுமா? அதிலே நிச்சயமாக அவளுக்கு சில சங்கடங்கள் இருக்கத்தான் போகின்றன. அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அவள் எடுக்கிற ஓய்வு என்பது அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயமான ஓய்வு. நான் நினைக்கிறேன் அங்கேதான் பெண் விடுதலை இருக்கிறது. அந்த நாட்களிலும் பெண் வேலைக்கு போக வேண்டும், விளையாட வேண்டும் என்று சொல்வதிலே தான் பெண் விடுதலை இல்லை என்று நினைக்கிறேன். பெண் விடுதலை என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது விளம்பரங்களில் எல்லாம் நீ விளையாட போகலாம், அது செய்யலாம், இது செய்யலாம் என்று இந்த மாத விழாய் துணிகளுக்காக விளம்பரம் செய்கிறார்கள். அந்த நாட்களில் கூட பெண்ணை ஓய்வாக இருக்க விடக்கூடாதா? இன்றைய அறிவியல் உலகம் சொல்கிறது அந்த காலத்திலே பெண்ணிடம் இருந்து பிழையான கதிர்வீச்சுகள் எழும் என்று சொல்கிறது. அதை அவர்கள் நிரூபணம் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே தான் அந்த காலத்திலே ஒரு பெண்ணை அந்த மூன்று நாட்களும் ஓய்வாக இருக்கும்படி பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அவள் குளித்து காரியங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருந்தார்கள். மாதவிடாய் காலத்திலேயும் பெண் இயங்க வேண்டும், போக வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனாலே அவளுடைய கற்பப்பை பாதிக்கப்படுகிறது. காலத்தின் கட்டாயம் வேலைக்கு போக வேண்டும் என்று வருகின்ற பொழுது அந்த நாட்களிலே ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் இது ஒரு புனிதம் குறைந்த ஒரு காலப்பகுதி என்று ஒரு தீட்டாக எங்களுடைய சமூகம் எங்களை புறக்கணிக்கிறதே. எந்த பெண்ணும் அந்த மூன்று நாளிலும் தன் உடல் புனிதமாக இருப்பதாக உணர மாட்டாள். ஆகவே இது புனிதம் என்ற பெயராலே இதை தடை செய்வது என்பதெல்லாம் இவர்கள் வீணாக சுமத்துகிற பழியை தவிர அந்த நாட்களிலே அவள் புனிதம் குறைந்திருக்கிறாள் என்பது 100% உண்மை.